டாக்டர், என்ன என்ன மருந்து குடுத்திருக்கீங்க நீங்க? நீங்க குடுத்த மருந்ததான் அவன் கண்ணுல போட்டேன், அப்ப கூட அவன் கண்ணு வலி சரியாவல. அந்த மருந்தை கொடுங்க, நான் போடுறேன். இந்தாங்க தம்பி, இங்க வாப்பா. டாக்டர், இதையே நீங்க முதலே சொல்லல. எதை? கண்ணாடி கைட்டிட்டு போடணும்ன்றத. அழுதுகிட்ட எங்க போற? சாக போறேன். சாக போறியா? கையில என்ன எடுத்துட்டு போற? பிரியாணி. பிரியாணி எதுக்கு? நான் செத்ததுக்கு அப்புறம் மேல போயிட்டு இருக்கும் போது அப்போ பாதிக்கும்ல. பாத்து மேல சாப்பிடும் போது கீழே சிந்தாம சாப்பிடு. டாக்டர், டாக்டர், என்ன என்ன ஆச்சு? டாக்டர், நீங்க வீட்டுல வந்து ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஃபீஸ் வாங்குவீங்க? நான் 300 ரூபாய் வாங்குவேன். 300 ரூபாய் தானா? சரி சரி, சீக்கிரம் வாங்க டாக்டர். பேஷண்ட் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க. ரொம்ப அர்ஜென்ட் டாக்டர், ரொம்ப சீரியஸ். சீக்கிரம் வாங்க டாக்டர். சரி சரி, வாங்க போலாம். எங்க பேஷண்ட்? எங்க பேஷண்ட்? டாக்டர், இன்னாங்க 300 ரூபாய். இன்னும் ட்ரீட்மெண்டே பார்க்கல, அதுக்குள்ள காசு தரீங்க? உள்ள வைங்க, அப்புறமா வாங்கிக்கலாம். ட்ரீட்மெண்ட்டும் வேணாம், ஒண்ணும் வேணாம். நான் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வர்றதுக்கு ஆட்டோக்கார 500 ரூபாய் கேட்டான், ஆனா நீங்க 300 ரூபாய்க்கு கூட்டிட்டு வந்து விட்டுட்டீங்க. அட பாவிங்களா, நான் என்ன டாக்டரா இல்ல டாக்ஸி டிரைவரா? எப்படி பண்றீங்க? ஏன்டா அழுதுன்னு வரான் இவன்? இவன் குஞ்ச மீன் கச்சிச்சாயா? ஏன்டா காட்ற பாப்பா? இதே சாங்கல ஆம்பள குஞ்ச பாத்துலான்னு பாக்குறியா? அட போங்கடா பரிவார பசங்களா. உங்ககிட்ட காசு பணம் அதிகமா இருந்தா என்ன வேணா பண்ணுவீங்களா? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இருந்தாலும் நீங்க பண்ணது ரொம்ப தப்பு. டேய் கிட்லு, யாரு தப்பு பண்ணா? அப்பா, இந்த வடைய சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கப்பா. நல்லாதான் இருக்கு. இந்த வடையை போய் கெட்டு போச்சுன்னு சொல்றாங்கப்பா. யாரு சொன்னா?